வணக்கம் டாக்ஸ் பிளாக், மற்றொரு காலனூடாக நான் உங்கள் பிகே, நான் உங்கள் ரொப்சன். இந்த வீடியோவும் அசானி சம்மந்தமாக கிளிமிசா சம்மந்தமாக தான் அமைய போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்து சீதாமல்ல ஆஃபீஷியலாக ரெண்டு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. என்ன பண்ணா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர், கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிற ஒரு இசை யாம்பவான தான் கொண்டு வந்து ரக்கியிருக்காங்க சீதாமலுக்குள்ளே. அவர் வேறு யாரும் இல்லை, தேனிசை தென்றல் தேவா. தேவான்னு சொன்னால் கானா, ஸ்பெஷல் உண்மையாலும் கானா தான். எத்தனையோ பாட்டு பாடியிருக்கிறேன். நம்ம பிகே சொன்ன மாதிரி தான் 400 மேற்பட்ட படங்களில் பாடியிருக்கிறேன். உண்மையாலும் எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக பிடிக்கும்னு சொன்னால் கானா பாட்டு, அவர் பாடின முழு கானா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தேவாப்படி சொல்லணும்டா, அந்த காலத்தில் இருந்த பெரிய இசையாம்பவான்களாக இருக்கின்ற ஏஆர் ரோமானாக இருக்கலாம் சரி, ஒரு பக்கம் இந்தியாவில் இளையராஜாவாக இருக்கான் சரி, நடுவுக்குள்ள கெத்தா வந்து ஒரே ஒரு பிஜிஎம், அதுவே காணும். இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாரோட படங்கள் எடுத்துக்கொள்வாங்கன்னு அந்த ஒரு பிஜிஎமாக தான் இருக்க போகுது. அது ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சரியவம்பாவுக்கு இப்போ தேவா ஐயா வந்தபோது கூட அந்த பிஜிஎமாக அவர் கையால் ரெண்டு கையால் டியூன் போட 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 அந்த டியூன் வரவே இந்த உள்ள ஒரு நெஞ்சுக்குள்ளேயே என்னன்னு சொல்கிறது, அந்த பழங்காலத்தில் இருந்த மாறாத ஒன்று சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லி அந்த பிஜிஎம் அமையும். அந்த இடத்துல ரஜினிகாந்துக்கு பதிலாக நம்ம தேவாயோட நேம் ஆகி ஒரு டிஸ்பிளேல போட்டிருந்தவங்க. உண்மையிலேயே அதில் பார்க்கும்போது சொன்ன மாதிரி புள்ளரிக்கிற இதாக தான் இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாக தேனிசை தென்றல் தேவாட்ட வாரமாக இருக்கிறதால நிறைய கானா பாட்டுகள் சொன்ன மாதிரி நிறைய கானா பாட்டுகள் எதிர்பார்க்கலாம். மற்றது தேவாண்டா தனியாக கானா பாட்டுன்னு மட்டும் வண்டி இல்லை, நிறைய மெலடி சாங் அவர்கிட்ட இசையில் வந்திருக்கு. அப்படியான பாடல்களும் நிறைய பாட போகிறாங்கல்லங்க. அவர் ஒரு குறிப்பிட்டிருந்தார் அந்த ஒரு சில பாடல்களாக இருக்கலாம் சரி, ஒரு பையனொருத்தர் பாடியிருந்தார் சலோமியான்ற பாடல், அது என்ன எங்கே நார்மலாக எந்த கொஸ்டியில் பார்த்தாலுமே அந்த பாட்டை கேட்டு ஆடால் ஆக்கலே இல்லை. அந்த பாடலை கேட்டு அவரே சந்தோஷப்பட்டிருக்கார். குறிப்பாக சொல்ல போனால் அந்த பாட்டை பாடிட்டு கூட அந்த பையனை பார்த்து தேவாயா கூப்பிட்டுருந்தேன், இப்போ தன்னை பக்கத்தில் கூப்பிட்டு நீ என்ன மாதிரி ட்ரெஸ் காஸ்ட்யூம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லி போட்டு அவர்கிட்ட கையை முன்னுக்கு நீட்டிட்டு இந்த கொலை இந்த கையை மடித்து போட்டு சொல்லியிருந்தார். மடிக்கும் போது கானாவாகவும் அந்த மடிப்பை இறக்கி விட்டால் கிளாசிக் ஆகும் சொல்லி ஒரு நல்ல சொன்னார். அது சொன்னோன்னு நம்மட ஸ்ரீனிவாஸ் சார் ஜட்ஜர் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்துருந்தார். அப்படி ஒரு ரியாக்ஷன் அங்கே வந்துருந்துச்சு. உண்மையிலே அந்த இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சிருக்கக்கூடிய அல்ல தேனிசந்திர தேனிசந்திரலாக இருக்கிற எங்கட தேவாயா சொல்லியே ஆகணும் கட்டாயம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா கிம்சா கிம்சா வந்து எங்களோட தேவாயாக முன்னுக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பாட்டு பாடினாங்க, எங்களோட தலாஜி தலையன்னு சொல்லக்கூடாது, நம்மளோட ஏகே அஜித் சேரோட ஒரு பாட்டு வந்து என்னது நிலவை கொண்டு வா கட்டில் கட்டுவேன் ஒரு பாட்டு, உண்மையிலேயே அருமையாக பாடிட்டுருந்தாங்க. அந்த பாடலை கேட்டது இந்த எங்களோட தேவாயா என்ன சொன்னவருண்டா, உண்மையிலேயே அனுமான் எப்படி பாடுவாங்களோ உன்னிகிருஷ்ணன் சார் எப்படி பாடுவாங்களோ அப்படியே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு நல்லா பாடிருந்தாங்க அந்த பாட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் அந்த ப்ரொமோவில் வந்திருந்தாலும் அந்த ப்ரொமோ ஃபுல்லாக தாங்கி வச்சுக்கிற அளவுக்கு கிம்சா இருக்கிறாங்க. மற்றது அது மட்டும் சொல்லக்கூடாது, இப்போ தேவா ஐயா வந்து குறிப்பிட்டு ஒரு ஆளை தான் அந்த வாழ்த்து சொல்கிற மாதிரி அப்படி இல்லை. நாங்கள் ப்ரொமோவில் பார்த்த எல்லாமே எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. அதில் ரெண்டு சின்ன பிள்ளைகள் பாடியிருந்தேன் சொல்லி பாடியிருந்தாங்க, கொண்டைகள் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருந்தார். அந்த பாட்டை பார்த்துட்டு உடனே உடனே ஒன்றும் யோசிக்காமல் சொன்ன கமெண்ட் என்னன்னு சொன்னால், என் பேர பிள்ளைகள் பாடினா இப்படி நான் ரசிப்பணும், அதே மாதிரி நான் ரசித்தேன்னு சொல்லி போட்டு அவங்கள அந்த பாட்டுக்கு ஒரு அடிக்ட் ஆகி ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டுக்கும் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னால், சங்கதி வந்து பெர்ஃபெக்டாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். உண்மையிலேயே அப்படித்தான். எங்களுக்கு இன்னொரு என்ன சொல்ற எதிர்பார்ப்பு என்னடா, எங்களோட தங்கச்சியாக இருக்கிற அசானி வந்து என்ன பாட்டு பாட போகிறாங்கன்றதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குன்றது. கட்டாயமான நல்ல பாட்டு தேவா சேருக்கு முன்னு பாடி தேவாயாவை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அசானியால் முடியும். எதிர்பார்ப்போம். இந்த ரெண்டு ப்ரோமோ வந்துட்டு முதலா ப்ரோமோ வந்து முழுக்க முழுக்க தேசிய தண்டல் தேவாயாவை இன்ட்ரோ பண்ணுற மாதிரியும், ரெண்டாவது ப்ரோமோ ஒரு சில பேர் பாடுறதாகவும் இருந்தது, அதில் எங்களோட யாழ்ப்பாண சிறுமியாக இருக்கிற கில்மிசா இடம்பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி பாப்போம் மூன்றாவது ப்ரோமோவில் அசானி வருவாங்க இல்லாட்டி சஸ்பெண்டாக வச்சுருக்காங்களோ தெரியல. உண்மையிலேயே சீதாமல் அசானிக்கு ஒரு தனி ஒரு இடம் மட்டும் கொடுத்துட்டு தான் சொல்லணும்.
இப்போ வந்த இப்போ கடைசியாக வந்த ப்ரொமோவில் சரி எல்லா இப்போ எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் நம்ம தேவாயா நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அதோட மற்றது நினைவு அவங்க தேவாயாட்ட படம் போட்டு நினைவு பரிசல் அவர் கையப்பம் விட்டு நினைவு பரிசல் கொடுக்குற மாதிரி காட்டிருந்தாங்க. நம்மளோட கில்மி சதங்கச்சி கூட அந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆஃபிஷியல் பேஜில் வந்து. பார்ப்போம், கட்டாயம் மசானி டேவிலிருந்து எதிர்பார்ப்போம். நான் திரும்ப திரும்ப இன்னும் ஆசையோடு எதிர்பார்க்குறது என்னென்னா, கில்மிசா தங்கச்சி பாடின பாட்டு வந்துட்டு அசானி தங்கச்சி என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னா என்னோட ஆச்சரியமாக இருக்குது. பாவம், கட்டாயம் ஒரு நல்ல பாட்டோடு பாடி தேவா சார் இம்ப்ரெஸ் பண்ணணும் வந்து நாங்கள் மசானியை வாழ்த்திக்கொண்டு. உண்மையாலும் அந்த உலக தமிழர்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணுறது என்ன, ஒவ்வொரு ப்ரொமோ வரையும் அசானியோட ஃபோட்டோ வந்து தமிழில் இருக்குதோ இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி அசானி இருக்கிறாங்களா பாடுறாங்களான்னு சொல்லி எல்லாருமே இப்போ இனியில்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்த எபிசோட் கூட பாஸ் அவங்களோட ஊரில் வந்து இப்போ அந்த ஃபைனல் கண்டஸ்டண்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பட்டாசெல்லாம் கொளுத்தி நைட் டைமில் நல்லா செலிப்ரேட் பண்ணி ஊராக்கள்லாம் அந்த சந்தோஷத்தில் அழுதுட்டாங்க. சீரியஸாக அதை நாங்கள் எங்கள் இதுக்கு முதல் போன வீடியோவில் போட்டிருக்க மாதிரி உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியம் ஒன்ற வீடியோ தான் இருந்தது. உண்மையிலேயே இதே மாதிரி கிலிம்சாவுக்கும் நல்லா பாடிருந்தாங்களோ அதே மாதிரி அசானியும் ஒரு நல்ல மாதிரி பாடி என்ன சொல்கிறது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போன வந்து நாங்களும் மனசார வாழ்த்தி கொள்வதோடு தொடர்ந்து இது போல வானொலியை காண்றதுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம். நான் உங்கள் ரொக்சன். நான் உங்கள் டிகே. பாய்.